கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபல பிரசங்கியாரான ஜான் வெஸ்லி அவர்களை 4-5 திருடர்கள் சூழ்ந்து கொண்டு அவர்களிடம் இருக்கிற பொருட்களை எல்லாம் பறித்து கொண்டார்கள். அவர்கள் கிளம்பி செல்லும் போது ஜான் வெஸ்லி அவர்களை பார்த்து, உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் இன்னும் ஒன்று இருக்கிறது, அது கர்த்தருடைய வசனங்கள் தான். நீங்கள் வேதாகமத்தை பறித்துக் கொண்டாலும் அவைகளின் இருதயத்திலே இருக்கிறது. நான் கடைசியாக உங்களுக்கு இலவசமாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 1 யோவான் 1:7, அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்களில் யாராவது எந்தாவது ஒரு நாள் நீங்கள் செல்லுகிற வழி தவறு என்று உணர்ந்தால் இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் எல்லாம் அவரை கண்டபடி திட்டிவிட்டு, உன் பிரசங்கமும் உன் நம்பிக்கையும் உன்னோடு இருக்கட்டும், எங்களுக்கு அது தேவையில்லை என்று சொல்லிவிட்டு திட்டிவிட்டு சென்றார்கள். ஆனால் 5-6 வருடம் கழித்து ஒரு மேடையிலே அவர் பிரசங்கித்து விட்டு கீழே இறங்கும் போது 2-3 பேர் அவரை வந்து பார்த்தார்கள். ஐயா, நாங்கள் தான் சில வருஷங்களுக்கு முன்பாக உங்களிடத்திலிருந்து பொருட்களை பறித்துக் கொண்ட திருடர்கள். நீங்கள் அன்றைக்கு சொன்னபடி நாங்கள் எப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று தெரிந்தோம். நாங்கள் இவ்வளவு பாவம் செஞ்சு விட்டோமே, இனி ஒரு நல்ல வழிக்கு திரும்ப முடியுமா என்றெல்லாம் நாங்கள் யோசித்தே பார்க்கல. ஆனால் அப்படி திரும்பலாம், அப்படி திரும்பும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு எங்களை சுத்திகரிக்கும் என்று நீங்கள் சொன்ன வசனம் எங்களுக்குடைய கிரியை செய்து கொண்டே இருந்தது. வேறு தொழிலை நாம் ஏன் நாடக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பங்குதாரர்களாக இருந்து வேறு ஒரு தொழிலை ஆரம்பித்தோம். கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை மட்டும் எங்களுக்கு கட்டளையிட்டார். எங்களை வழிநடத்த காரணமாக இருந்த உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று அவருக்கு நன்றி செலுத்தினார்கள். அவர் சொன்னார், தேவ வசனங்கள் நம்மை நேராக திருப்பிக் கொள்வதற்காகத்தான் அருளப்பட்டிருக்கிறது. அதை என்னுடைய வாயிலிருந்து கேட்டாலும் சரி, நீங்களே வாசித்து பார்த்தாலும் சரி, யாருக்கும் தெரியாத ஒவ்வொரு இடத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டாலும் சரி, கர்த்தருடைய வசனம்தான் மனிதர்களை மாற்றுகிறது. அந்த நல்ல வழிக்கு நீங்கள் திரும்பிக் கொள்வதனாலே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். ஆம், கர்த்தருடைய வசனங்கள் மனிதர்களை மாற்றுகிற வல்லமையுடையதாக இருக்கிறது. இந்த வசனங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நடந்தால் நாம் நித்திய லோகத்தில் போய் சேருவோம். இந்த சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஆசீர்வித்து தருவாராக. ஆமீன்.